கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழா கிண்டியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிற்கே முன்மாதிரி பல்கலைக்கழகமாக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் செயல்படுவதாக கூறினார். கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டதாகவும் பாராட்டினார். இதுவரை வீட்டு பிள்ளைகளாக இருந்த மருத்துவ மாணவர்கள் இனி நாட்டுக்கு பிள்ளையாக இருப்பதாகவும் கூறினார். மருத்துவத்துறையில் திமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர், கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை மிகவும் சவாலாக உள்ளது என்றார். கிராமப்புற மருத்துவ சேவை என்பது பெரும் சவாலாக உயர்ந்திருக்கிறது. மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு மருத்துவராக பணியாற்ற நீங்கள் கிராமப்புற சேவைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் பலர் நகர்ப்புறங்களிலிருந்தும் பலர் கிராமப்புறங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடும். நீங்கள் அனைவருக்கும் கிராமப்பகுதிகளுக்கு சென்று மருத்துவ சேவை ஆற்றுவது கடமை என நினைத்து செயல்படுங்கள். நீங்கள் அனைவரும் மக்கள் மருத்துவர்கள் என்ற அந்த சிறப்பான பெயரை பெறணும் என்று உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். முதலமைச்சரின் பேச்சுக்கு பின்னர் மாணவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்கினார். பின்னர் ஆளுநர் சக்தி வாய்ந்த முதலமைச்சரே என்று தனது உரையை தொடங்கினார். Our most dynamic Chief Minister, Honorable Thiru M.K. Stalin. தொடர்ந்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, மருத்துவ மாணவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் இந்த பட்டம் சாத்தியமாகியுள்ளது என்றார். கொரோனா இன்னும் முடியவில்லை என்று கூறிய ஆளுநர், மத்திய மாநில அரசுகளுக்கு மக்களின் நல்வாழ்வு முக்கியமாக உள்ளது என்றார். ஏழைகளுக்கு மருத்துவம் எளிதில் கிடைக்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது என்றும் ஆளுநர் பாராட்டினார். I would like to say that, you know, there are a lot of wisdom in our old literature. Thirukural, 10 couplets, 10 kurals, 941 to 950. Memorize it. There is a lot of wisdom how a doctor should conduct oneself and how he should do it. Remember that. திருநெல்வேலி சாஃப்ட்வேர் மேல்நிலைப் பள்ளி கழிவறை சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியை உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சாஃப்ட்வேர் என்ற தனியார் பள்ளியில் கழிவறையின் சுவர் கடந்த 17ஆம் தேதி இடிந்து விழுந்தது. இதில் 3 மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். காயமடைந்த 5 மாணவர்கள் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியை ஞானசெல்வி, பள்ளித்தாளர் செல்வகுமார், கட்டட ஒப்பந்ததாரர் ஜான் கெனடி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை ஆய்வறிக்கையை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவிடம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி தாக்கல் செய்தார். இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியை ஞானசெல்வி, உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜேசுராஜ், அருள் டைட்டஸ், சுதாகர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நெல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பள்ளி நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவறு செய்தவர்கள் மனம் திருந்தி வந்தால் மீண்டும் ஏற்பதுதான் தலைமை பதவிக்கு அழகு என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதேநேரம் சசிகலாவிற்கு அதிமுகவிடம் கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள முதியோர் இல்லத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். முதியவர்கள் 2 பேருக்கு சர்க்கரை நாற்காலிகளையும் 150 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அதிமுக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுபிரான் கதையை மேற்கோள் காட்டி ஓ பன்னீர்செல்வம் பேசினார். நான் நல்லவர்களை காக்க பூமிக்கு வரவில்லை, பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களை மனம் திருந்த செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று, நல்லவர்கள் என்றும் நல்லவர்களாகவே இருப்பார்கள், ஆனால் தவறு செய்தவர்கள் தெரிந்து வந்தால் அவர்களை ஏற்பதே அவர்கள் நல்ல தலைமைக்கு ஏற்புடையார் என்று இயேசுபிரான் அவர்கள் சொன்னதாக இன்றைய தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கிறது. என் கண்ணிலே அது என் கண்ணிலே பட்டவர் தந்தைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக போகிறோமே, இந்த கதையும் அங்கே சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த வரி கதையை சொல்லுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த விழா எனக்கு பெற்று தந்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் சசிகலாவிற்கு அதிமுகவிடம் உண்டா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என்று ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
அந்த தவறை உணர்ந்தவர்கள், அதே போன்று தவறை உணர்ந்து அந்த அடிப்படையில் வந்து முழுமையாக வந்து இனிமேல் ஒரு பெரு ஒரு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அர்த்தத்திலே வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு என்பது உண்டு. ஆனால் திருமதி சசிகலாவுக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அது ஒருங்கிணைப்பாளரும் உறுதியாக இருக்கிறாரு. கிளைக்கழகத்திலேருந்து ஒன்றியத்திலேருந்து நகரத்துலேருந்து பேரூராட்சியிலேருந்து எல்லா நிர்வாகிகளும் வந்து ஒரே எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். திருமதி சசிகலா வந்து இந்த கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவரெல்லாம் இந்த கட்சி நல்லா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழக ஊரக பகுதிகளில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள நமக்கு ராமை திட்டம் தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நமக்கு ராமை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இத்திட்டப் பணிகளுக்காக மதிப்பீட்டுத் தொகை 1/3 பொதுமக்களின் பங்களிப்பாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நவீன வகுப்பறைகள், ஆய்வகங்கள், சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் நமக்கு ராமை திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலங்கள் கட்டுதல், சாலைகளை தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட பணிகளுக்கு நமக்கு ராமை திட்டம் உதவியாக இருக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாலாறு வடிநிலப் பகுதியில் 121 ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த காசிமாயன் என்பவர் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் எத்தனை ஏரிகள் உள்ளன என்றும் அதில் எவ்வளவு ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பது பற்றியும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு கிடைத்த பதிலில் மதுராந்தகம் பாலாறு வடிநிலப் பகுதியில் 262 ஏரிகள் உள்ளதாகவும் அதில் 121 ஏரிகள் ஆக்கிரமிப்பின் பிடியில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அச்சரப்பாக்கத்தில் உள்ள 101 ஏரிகளில் 71 ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்றும் பதிலில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மாங்காடு அருகே பாலியல் தொல்லையால் 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கல்லூரி மாணவர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கல்லறையும் தாயின் கருவறையும் தான் பாதுகாப்பானது என கடிதம் எழுதி வைத்துவிட்டு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக மாணவியின் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததில் விக்கி என்பவர் மாணவியிடம் ஆபாசமாக வாட்ஸ்அப் சாட்டிங் செய்திருந்தது தெரிய வந்தது. மாணவிக்கு அந்த மாணவர் பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததும் நிரூபணமானது. இதையடுத்து கல்லூரி மாணவர் விக்கி மீது போக்சோ, தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் மாணவி படித்த பள்ளியில் 35 ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையில் முறைகேடு தொடர்பாக 52 கல்லூரி முதல்வர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் 2011 முதல் 2014 வரை எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையில் 17 கோடியே 30 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக தணிக்கைத்துறை அறிக்கை அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் பாலிடெக்னிக், கலை, அறிவியல் கல்லூரிகள், பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட 52 கல்லூரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெயர் குறிப்பிடாத ஆதிதிரா நலத்துறை அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க 52 கல்லூரி முதல்வர்களையும் செவ்வாய்க்கிழமை முதல் நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. யூடியூப் மூலம் வதந்தி பரப்பியதாக திருச்சியில் கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் திருவள்ளூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை அருகே சுங்குவார் சத்திரத்தில் பாக்ஸ்கான் பெண் ஊழியர்கள் போராடிய நிலையில் அது தொடர்பாக வதந்தியை பரப்பும் விதத்தில் சாட்டை துரைமுருகன் யூடியூபில் வீடியோ வெளியிட்டதாக வருவாய்த்துறையினர் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு சாட்டை துரைமுருகனை திருச்சியில் காவலர்கள் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்குள்ள கிளை சிறையில் அடைத்தனர். நாம் தமிழர் கட்சியில் உள்ள யூடியூபர் சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே 2 முறை கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ளார். ஆந்திராவில் மதுபான விலை குறைக்கப்பட்டதால் மதுக்கடைக்கு கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து மதுப்பிரியர்கள் வழிபாடு நடத்தினர். ஆந்திர மாநிலத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு முன் மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அம்மாநில அரசு 15 முதல் 20% வரை விலையை குறைத்துள்ளது. இந்நிலையில் பிரகாசம் மாவட்டம் சிங்கராயர் கொண்டாவில் உள்ள மதுக்கடைக்கு ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைத்து மதுப்பிரியர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சேரிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் மாணவ மாணவிகளுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 3 மாணவிகள் மற்றும் 3 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது.
அவர்கள் 6 பேரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து சேரிப்பாளையம் பள்ளியில் 6 முதல் 12 வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று முதல் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒசூர் அருகே பாறை மீது அமர்ந்து காட்டு யானைகளை சீண்டிய இளைஞர்களை யானை பிடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடைதுர்க்கம் வனப்பகுதியில் 20 மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக சுற்றி வருகின்றன. இவை கூஸ்தானப்பள்ளி கிராமத்திற்கு அருகே வந்தபோது பாறை மீது அமர்ந்திருந்த இளைஞர்கள் சிலர் யானைகளை சீண்டினர். அப்போது கூட்டத்தில் இருந்த யானை ஒன்று துதிக்கையால் இளைஞர்களை இழுக்க முயன்றது. உடனடியாக இளைஞர்கள் பின்னோக்கிச் சென்றதால் யானையிடம் பிடிபடாமல் தப்பினர். காட்டு யானைகள் செல்லும் பொழுது செல்ஃபி எடுப்பதையும் சீண்டலில் ஈடுபடுவதையும் மக்கள் தவிர்க்க வேண்டுமென வனத்துறை எச்சரித்துள்ளது. வேலூரில் ஜோசா லுக்காஸ் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ நகைகள் ஒடுக்கத்தூர் சுடுகாட்டில் புதைத்து வைத்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அந்த நகைகளை போலீசார் தூண்டி எடுத்தனர். வேலூரில் இயங்கி வரும் ஜோசா லுக்காஸ் நகைக்கடையில் கடந்த 15 அதிகாலை சுவற்றில் துளையிட்டு விலை உயர்ந்த வைரம் பிளாட்டினம் என 15 கிலோ 800 கிராம் நகைகளை அடையாளம் தெரியாத நபர் கொள்ளையடித்துச் சென்றார். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சிங்க முகமூடி அணிந்த நபர் கைவரிசையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து 8 தனிப்படைகளை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த டீகாராமன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நகைக்கடையில் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்ட அவர் ஒடுக்கத்தூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நகைகளை பதுகி வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து டீகாராமன் அடையாளம் காட்டிய இடத்தில் தோண்டியபோது சூட்கேஸில் நகைகள் முழுவதுமாக புதைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை போலீசார் எடுத்துக்கொண்டு வேப்பங்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கு டீகாராமனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோனேரி ராஜபுரத்தில் தேக சவுந்தரி அம்பாள் கோவிலில் உலகிலேயே மிகப்பெரிதான 8.5 அடி உயர நடராஜர் சிலை உள்ளது. அங்கு ஆருத்ரா தரிசனத்தையொட்டி காலை 3 மணிக்கே கோவில் திறக்கப்பட்டது. நடராஜருக்கு பால், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் திராட்சை, ஆபரணங்கள் மற்றும் புலித்தூள், பட்டாடை உள்ளிட்டவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேளதாளம் முழங்க நடைபெற்ற மகா தீபாராதனை மற்றும் பூஜைகளில் ஏராளமான சிவாச்சாரியார்கள் பங்கேற்று பூஜைகள் செய்தனர். ஆருத்ரா தரிசன விழா இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் சிதம்பரம் நகரமே களை கட்டியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். கொரோனா முன்னெச்சரிக்கையாக பக்தர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்படுகிறது. அத்துடன் கோயில் முன்பே பக்தர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடராஜர் சிவகாம சுந்தரியை வரிசையில் காத்திருந்து மக்கள் தரிசனம் செய்து செல்கின்றனர். பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் திருவாதிரை திருநாளை முன்னிட்டு சிவகாமி அம்பாள் சமேதரும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திராட்சை மாலை, நகைகள், உத்ராட்ச மாலை உள்ளிட்டவை அணிந்து நடராஜர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் முகக்கவசம் வழங்கப்பட்டது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் பாத தரிசனம் செய்தனர். அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வலது பாதம் காட்டும் நிகழ்வு அரங்கேறியது. தொடர்ந்து சிவகாமி அம்மனுடன் நடராஜர் திருவீதி உலா சென்று சபாபதி மண்டபத்தில் எழுந்தருளினார். சுமார் 3 கிலோமீட்டருக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் மார்கழி திருவாதிரை திருநாளுக்காக சுகவனேஸ்வரர் கோவிலில் உள்ள நடராஜருக்கு விடிய விடிய அபிஷேகம் நடைபெற்றது. தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 32 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதும் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வர கூட்டு பிரார்த்தனை பாடல்களும் பாடப்பட்டன.